ஹலோ சில்ட்ரன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி குட். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குரீட்டிங்ஸ், வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி பார்க்கலாமா? இன்னைக்குள்ள பைபிள் ஸ்டோரி எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, ஆமோஸ் சாப்டர் 9, ஆமோஸ் 9 அதிகாரம். யார் இந்த ஆமோஸ்? ஒரு சின்ன ப்ராஃபிட், ஒரு சிறிய தீர்க்க தரிசி. சரியா, நம்ம நிறைய பெரிய பெரிய ப்ராஃபிட்லாம் பார்த்துட்டோம், ஐசாயா, ஜெரேமி அப்படின்னு சொல்லி. இவர் ஒரு சாதாரண ஒரு சின்ன தீர்க்க தரிசி. அப்ப இவர் யாரு? தெக்கோவா அப்படிங்கிற ஒரு ஊரு, அந்த ஊர் தான் இவருக்கு. அப்ப இவருடைய வேலை என்ன? இவர் ஒரு சாதாரண ஷெப்பர்ட், ஒரு மெய்ப்பனா இருந்தாரு. அப்ப அவருக்கு தேவையான அந்த காட்டில் கிடைக்கிற அத்தி பழத்தெல்லாம் பொறுக்கிட்டு இருப்பாரு. ஸோ அதை வச்சு தான் அவருடைய லைஃப் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. சரியா, அப்போ இப்படிப்பட்ட ஒரு சிம்பிளான மனுஷன், ஒரு சாதாரண மனுஷனை ஒரு தீர்க்க தரிசியாக பயன்படுத்த முடியுமா? முடியும். அப்போ அதை தான் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த அருமையான ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறாங்க. சரியா, ஸோ வெரி சிம்பிள் அண்ட் வெரி ஹம்பிள், வெரி 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 சாதாரண ஒரு மனுஷன் தான் யாரு? இந்த ஆமோஸ். சரியா, அப்போ ஆண்டவர் அந்த ஜனங்களை எச்சரிப்பதற்காக, தம்முடைய ஜனங்களை எச்சரிப்பதற்காக இந்த ஆமோஸை செலக்ட் பண்றாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவர் செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் குவாலிஃபை பண்ணுவார். சரியா, ஆண்டவர் என்ன பண்றாங்க, ஒரு தீர்க்க தரிசியாக வல்லமையாக எடுத்து பயன்படுத்துறாங்க. சரியா, அப்போ அந்த ஜனங்களை எச்சரிப்பதற்காக முதலாவது இங்கே என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னு சொன்னா, அந்த டெம்பிள், அந்த டெம்பிள்குள்ள கேட், அதெல்லாம் நீ என்ன பண்ணு, ஸ்மாஷ் பண்ணு. அதெல்லாம் அப்படியே உடைஞ்சி உள்ளக்கூடிய அளவுக்கு நீ என்ன பண்ணு, அதெல்லாம் உடைச்சி தள்ளு. த லார்ட் சர்ட், ஸ்மாஷ் த டாப்ஸ் ஆஃப் த பில்லர்ஸ் அண்ட் ஷேக் த டெம்பிள். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் சொன்னது மாதிரியே அந்த வாசல் நிலைகளை எல்லாம் அடித்து அது கீழே விழுற மாதிரி எல்லாத்தையும் ஸ்மாஷ் பண்ணுறாரு, விழணும். Until the pillars crumble and the roof crashes down upon the people below. அந்த வாசல் நிலைகள் அசைந்து அந்த தூண்கள்லாம் உடஞ்சி கீழே உள்ற வரைக்கும் நீ என்ன பண்ணு, அதை வந்து ஸ்மாஷ் பண்ணு, உடச்சி தள்ளு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆண்டவருடைய வார்த்தை உருவாகுது. அப்போ இந்த ஜனங்களெல்லாம் பயந்து எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கிடுவாங்களாம். அப்போ எங்கெல்லாம் ஒளிவாங்க, எப்படிலாம் ஒளிவாங்க? அவங்க பல இடங்களுக்கு ஓடுறாங்க. நோ ஒன் வில் கெட் அவே, நோ ரன் அவேஸ் வில் மேக் இட். இஃப் தே டிக் தேர் வே டவுன் இன் டு த அண்டர் வேர்ல்டு, ஐல் ஃபைண்ட் தெம் அண்ட் பிரிங் தெம் அப். எங்கேயாவது பாதாளத்தில் போயிட்டு ஒளிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சாலும், நான் என்ன பண்ணுவேன், நான் அங்கேயும் போயிட்டு அவங்கள பிடிப்பேன். இஃப் தே கிளைம் இன்டு த ஹெவன்ஸ், ஐ வில் பிரிங் தம் டவுன். வானத்துக்கு அவங்க ஏறினாலும் அவங்கள நான் என்ன பண்ணுவேன், பிடிச்சி கீழே கொண்டு வருவேன். இஃப் தே ஹைட் அமாங் த ராக்ஸ் அட் த டாப் ஆஃப் மவுண்ட் கர்மேல், ஐ வில் சர்ச் தெம் அவுட் அண்ட் கேப்சர் தெம். மலை உச்சி அந்த கொடுமுடியில் போய் அவங்க நின்னாலும் அவங்களையும் நான் என்ன பண்ணுவேன், தேடி பிடிச்சு கொண்டு வருவேன். இஃப் தே ஹைட் அட் த பாட்டம் ஆஃப் த ஓஷியன், ஐ வில் சென்ட் த சீ சர்பன்ட் ஆஃப்டர் தெம் டு பைட் அண்ட் டெஸ்ட்ராய் தெம். கடலுக்குள்ள போறியா? முடியாது, தப்பிக்க முடியாது. இஃப் தே சரண்டர் அண்ட் வாலண்டியர் ஃபார் எக்ஸைல், ஐ வில் ரீச் அவுட் ஃபார் தெம். ஐ வில் சீ டு இட் தட் தே ரிசீவ் ஜஸ்டிஸ் ஃபார் தேர் ஈவில் டேட்ஸ். ஸோ இப்படியாக ஆண்டவருக்கு மறைவா யாரும் எங்கேயும் ஓட முடியாது. பாதாளத்தில் போய் அங்கே பதுங்கிக்கிட்டாலும் அங்கேயும் ஆண்டவோட கை வந்துடும். பெரிய ராக் மேலே அந்த கருமேலின் கொடுமுடியில் நம்ம ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தாலும் அங்கேயும் ஆண்டவர் தேடி பிடிச்சிருவார். இல்லை, சமுத்திரத்தின் ஆழத்தில் கடலுக்கு அடியில் போயிட்டு நம்ம அங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தால் அங்கே வந்து என்ன பண்ணுவாராம், பாம்புகளுக்கு கட்டளையிடுவாராம் நம்மளை கடிப்பதற்கு. நம்மளை மீன்ஸ் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நடந்த அந்த ஜனங்களை. ஸோ எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செஞ்சுட்டு
எங்கேயாவது போய் நம்ம ஒளிஞ்சிருக்கணும், யாராக இருக்கட்டு ஒளிஞ்சு நிற்கலாம் தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மட்டும் நம்ம என்ன பண்ண முடியாது, ஆண்டவர்கிட்ட சேலஞ்ச் பண்ணவே முடியாது. ஏன்னா ஆண்டவர் ஜஸ்ட் ஒரு டச் பண்ணாலே போதும், த லார்ட் ஆல்மைட்டி டச்சஸ் த லேண்ட் அண்ட் இட் மெல்ஸ் அண்ட் ஆல் இட்ஸ் பீப்புள் மோன், earth swells like the river Nile in flood, then the water subsides. Jallada irukla jallada anda jalladala eppadi anda arichi edupanga kodumeyala pathirukinga idhe maadhiri aandavar enna panuvaran kattal iduvaran inda israel vamsathare ella jaadigalukkum salithu arikkum padiki naan kattal iduven aanalum oru kodumai maniyum தரையில் விழுவதில்லை. For I have commanded that Israel be sifted by the other nations as grain is sifted in a sieve, yet not one true kernel will be lost. But all these sinners who say God will not touch us will die by the sword. ஆனாலும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்களாம், ரொம்ப வீராப்பாக பேசுவாங்களாம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, எங்களுக்கு எந்த தீங்கும் வராது அப்படின்னு சொல்லி தப்பு பண்ணிட்டு ரொம்ப துணிகரமாக இருக்காங்க தெரியுமா. எல்லாமே பண்ணிவிட்டு எங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, எங்களை தொட முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப வீராப்பாக பேசிகிட்டு இருந்தது. ஆண்டவருடைய பட்டயம் சும்மா இருக்காது, சரியா? ஸோ இப்படியாக இந்த ஜனங்களுக்கு இந்த தீர்க்கதரிசி மூலமாக என்ன வருது, எச்சரிக்கை வருது. ஸோ கடைசியாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், அந்த விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்பவும் எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல் அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்கிறார். விழுந்து போன அந்த தாவீதின் கூடாரம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, மறுபடியும் அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அந்த விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பி கட்டித்த பிறகு அந்த ஜனங்கள் எல்லாரும் அவங்களுக்கு தேவையான திராட்சை பழங்கள் நல்லா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தேவையான நல்ல அந்த தோட்டத்தில் நிறைய பிளான்ஸ்லாம் வைப்பாங்க, நிறைய ட்ரீஸ்லாம் வைப்பாங்க. அப்போது அதிலிருந்து வர கனிகள் என்ன பண்ணுவாங்களாம், சாப்பிடுவாங்களாம். ஸோ இப்படியாக ஆண்டவர் அந்த ஜனங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவார். I will restore the fortunes of my people Israel. மறுபடி ஆண்டவர் என்ன பண்ணுவாங்களா, அவங்களுடைய சிறையிருப்பை மாற்றி சுதந்திரமான ஒரு வாழ்க்கை ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க, இந்த ஜனங்களுக்கு கொடுப்பாங்களாம், சரியா? ஸோ இதில் இது மாத்திரம் கிடையாது, இன்னும் ஒரே ஒரு முக்கியமான காரியத்தையும் கூட நம்ம பார்க்கணும். அந்த காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒன்று சாப்டர் 7:14 ஒன்று அழகாக எழுதியிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஆமோஸ் அவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப தன்னைத்தானே ஹம்பிளாக அவர் ஆக்கி பேசுகிறாரு, சரியா? என்ன பேசுகிறாரு, அமத்சியா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார், அவர் விரட்டுறாரு இந்த ஆமோஸை, போப்போ நீ இங்கே வேண்டாம், நீ வந்து எங்கே போ, நேராக ஜூரா தேசத்துக்கு ஓடிப்போ, அங்கே அப்பம் தின்று அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, விரட்டுறாரு. இனிமேல் நீ பெத்தேல நீ என்ன பண்ணத, தீர்க்க தரிசனம் சொல்லாதே அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்போ ஆமோஸ் ரிப்ளை பண்றாரு, என்ன ரிப்ளை வாசிக்கலாமா? ஆமோஸ் ஆன்சர்ட் அமசியா, ஐ வாஸ் நீதர் அ ப்ராஃபட் நார் த சன் ஆஃப் அ ப்ராஃபட், பட் ஐ வாஸ் அ ஷெப்பர்ட் அண்ட் ஐ ஆல்சோ டூக் கேர் ஆஃப் சைக்கமோர் ஃபிக் ட்ரீஸ். ஆமோஸ் அமத்சியாவுக்கு பிரதியுத்தரமாக, நான் தீர்க்க தரிசியும் அல்ல, தீர்க்க தரிசியின் புத்திரனும் அல்ல, நான் மந்தை மேய்க்கிறவனும் காட்டத்தி பழங்களை பொறுக்குகிறவனுமாய் இருந்தேன். இப்போதான் நம்ம எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருப்போம், இவ்வளோ பெரிய தீர்க்க தரிசி, தீர்க்க தரிசி ப்ராஃபிட்டு அப்படின்னு நினச்சோம், என்னடா இவர் ஒரு சாதாரண ஷெப்பர்டு, ஒரு சாதாரண அந்த ஃபிக்ட்ரிக்குள்ள அந்த பழம் அந்த காட்டத்தி மரத்துக்குள்ளே பழத்தை பொறுக்கிறவராக இருந்திருக்கிறார அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம், சரியா? அவர் என்னெல்லாம் சொல்லார் பாருங்கள், நான் தீர்க்க தரிசியும் அல்ல, தீர்க்க தரிசிங்க புத்திரனும் அல்ல, ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, இந்த ஆமோஸ் தீர்க்க தரிசியை வல்லமே எடுத்து பயன்படுத்துகிறாங்க, சரியா? ஸோ அதுக்கப்புறம் அவரை கொண்டு ஒரு வார்த்தைகளை சொல்கிறாரு, என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னு சொன்னால், ஆமோஸ் சாப்டர் 8:11 என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு நாள் வருமா, அந்த நாளில் நமக்கு என்ன கிடைக்காதான், வசனம் கிடைக்காதான். பாருங்கள், இப்போ நம்ம நல்லா வசனம் கேட்டுக்கிட்டு இருக்கோம்,
நம்மளுக்கு ஆராதனையில் வசனம் சொல்லிக் கொடுக்குறாங்க, சண்டே ஸ்கூலில் வசனம் சொல்லிக் கொடுக்குறாங்க, பிபிஎஸ்ல வசனம் சொல்லிக் கொடுக்குறாங்க. பட் ஒன் டே வில் கம், அன்னைக்கு வந்து உங்களுக்கு என்ன கிடைக்காதான்? வாசிப்போமா, அந்த வசனத்தை நான் வாசிக்கட்டுமா? The days are coming, declares the sovereign Lord, when I will send a famine through the land, not a famine of food or a thirst for water, but a famine of hearing the words of the Lord. இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சமும் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பஞ்சம் நமக்கு கிடையாது. ஆண்டவர் நமக்கு நல்ல வசனம் கொடுத்துருக்காங்க, நல்ல பைபிள் கொடுத்துருக்காங்க, டெய்லி நம்ம ரீட் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து சஃபிஷியண்டாக நம்மளுக்கு எல்லா பைபிள்ஸும் இருக்குது, நிறைய பைபிள் ஸ்டடிஸ் இருக்குது, பைபிள்குள்ள டூல்ஸ் நிறைய காரியங்கள் இருக்குது, சரியா? ஸோ அதனால் சின்ன வயசுல இருந்து நம்ம என்ன பண்ணணும், பைபிளுக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரீட் பண்ணணும். ஓகே சில்ட்ரன், ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆமோஸ் ஒரு சாதாரண, ஒரு சிம்பிளான, ஒரு ஏழ்மையான நிலையில் இருக்கிற மனுஷன் தான் யார்? இந்த ஆமோஸ். பட் ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, அவனை செலக்ட் பண்ணி ஒரு தீர்க்க தரிசியாக பயன்படுத்துகிறாங்க, சரியா? அப்போ நம்ம நினச்சிடக்கூடாது, சாதாரண ஷெப்பர்டு, சாதாரண அந்த காட்டு அத்தி மரத்தில் உள்ள அந்த பழத்தெல்லாம் பொறுக்கிட்டு கிடந்தவர், அப்போ இவர் இவ்வளோ பெரிய ப்ராஃபிட்டா அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிடக்கூடாது, சரியா? ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு சிறிய மனுஷனாக இருந்தாலும் ஆண்டவர் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, பயன்படுத்தணும்னு நினச்சா வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவாங்க, சரியா? யாரையுமே வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பார்க்கக்கூடாது, சரியா? ஸோ சாதாரணமாக அந்த சின்னது ஒரு சிம்பிளான காரியம் நம்ம நினைக்கிறோம், பட் இட் மேபி அதுதான் ரொம்ப பெரிய காரியம், சரியா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக சொல்கிறேன், ஒரு லெவல் கிராசிங் இருக்குது, சரியா? பெரிய ட்ரெயின், பட் அந்த கிராசிங் ஓப்பனாக இருக்கும்போது அந்த ட்ரெயினை ஸ்டாப் பண்ணணும்னா ஒரு சின்ன ரெட் கலர் சிக்னல் இருந்தால் போதும். எவ்வளோ நீளமான ட்ரெயினாக இருந்தாலும் அந்த சின்ன அந்த ரெட் கலர் லைட்டை பார்த்து என்ன ஆயிரும், ஸ்டாப் ஆயிரும் பாருங்க. ஸோ மக்கள் அழகாக அந்த லெவல் கிராசிங்கில் கிராஸ் பண்ணி போகலாம், வரலாம். அதே மாதிரி ஒரு பெரிய ஷிப், அது வந்து நம்மளுக்கு இப்போது மூவ் பண்ண வேண்டாம், ஒரே இடத்துல நிற்கணும். அப்போ ஒரு சாதாரண ஒரு சின்ன ஹேங்கரை தூக்கி நம்ம கடலுக்குள்ளே போட்டால் வாட்டுக்கு என்ன பண்ணுவோம், அப்படியே சிக்கனு பிடிச்சிக்கிட்டு அந்த கப்பல் அப்படியே நிற்கும், எங்கேயும் மூவ் பண்ண விடாது மாதிரி பெரிய ஃப்ளைட்டு. அப்போ அதுக்கு வழி காட்டுறது என்னது, ஒரு சாதாரண ஏடிசி, ஏர் டிராஃபிக்கிங் கண்ட்ரோல். பாருங்கள், நம்ம பார்த்துருப்போம் ஏர்போர்ட்டில் அப்படியே மேலே ஒரு லைட் அழகாக அது காமிச்சுக்கிட்டே இருக்கும் சிக்னல், நீங்கள் இப்போது லேண்ட் பண்ணலாம், நீங்கள் இப்போது டேக் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காட்டிக்கிட்டே இருக்கும். ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு ஏடிசி. அதே மாதிரி ஷிப்பு ஒரு கரைக்கு வரணும் அப்படின்னு சொன்னால், லைட் ஹவுஸ், கலங்கரை விளக்கம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ அந்த லைட்டு ரொம்ப தூரத்தில் தான், அப்படி சின்ன லைட்டு தான், அப்படியே பார்த்ததும் அந்த ஷிப் எங்கே போகணுமோ அந்த லைட்டுக்குள்ளே டைரெக்ஷன் அழகாக மூவ் ஆகி அந்த ஹார்பருக்கு வந்து சேரும் பாருங்க. ஸோ சின்னது தான், சின்ன லைட் ஹவுஸ் தான், சின்ன ஏடிசி தான், சின்ன சிக்னல் தான், ஒரு சின்ன ஆங்கர் தான், ஆனாலும் அதை கொண்டு எவ்வளோ பெரிய பெரிய காரியங்கள் செய்கிறாங்க. ஸோ ஒரு சின்ன மனுஷன் தான் யார், இந்த ஆமோஸ். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, வல்லமையாக எடுத்து பயன்படுத்துகிறாங்க இந்த ஆமோஸை, பெரிய தீர்க்க தரிசையாக எடுத்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த அருமையான நாளில் சில்ட்ரன்ஸ், நம்மளும் நினச்சிக்கிட்டு இருக்கலாம், ஐ எம் வெரி ஸ்மால் கிட், நம்மளை வச்சு ஆண்டவர் என்ன பண்ண போகிறாங்கன்னா ரொம்ப சின்ன பையன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை கொண்டு தான் பெரிய காரியங்களே பண்ண போகிறாங்க. ஓகே சில்ட்ரன், ஸோ இந்த அருமையான நாளிலும் ஆண்டவர் நமக்கு இதை குறித்து நினைவுடுத்தும் வண்ணமாக ஒரு அருமையான வசனத்தை நாம் தியானிப்போம். அந்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், சாம் சாப்டர் 113:7, He raises the poor from the dust and lifts the needy from the ash heap. சங்கீதம் 113:7, அவர் சிறியவனை புழுதியில் இருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார். நம்ம ரொம்ப சின்ன பிள்ளைங்களா இருக்கலாம், ரொம்ப சிறியவர்களா இருக்கலாம், ரொம்ப எளியவர்களா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம், பட் ஆண்டவர் உயர்த்துவார், உங்களை தூக்குவார். ஸோ அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஸோ எனவே எந்த ஒரு சிச்சுவேஷனாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும், நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது எந்த ஒரு பயமும் இல்லை, தயக்கமும் இல்லை. ஓகே சொல்லன், ஸோ எனவே
ஆண்டவரோடு கூட வெற்றி நடை போடுங்கள். வெற்றி உங்களுக்கு நிச்சயம். ஓகே சில்ட்ரன், டேக் கேர், பை பை, தேங்க்யூ.